நம் வாழ்வில் உளவியல் பாகம் இரண்டு, கட்டுரை இரண்டு, தலைப்பு அழகு. வசூல் வேட்டையில் வெற்றி நடை போட்ட சிவாஜி திரைப்படத்தில் கருப்பு ரஜினிகாந்த் ஒரு சில நாட்கள் அழகூட்டும் சாதனங்களை பயன்படுத்திய பின் வெளுத்த நிறமாக மாறியது போன்ற பொய் தகவலை மக்கள் தயக்கமில்லாது ஏற்றது எப்படி? திறமையை விட வெளுத்த நிறமுடைய நடிகர்கள் நடிகைகளுக்கு திரைப்பட சந்தையில் ஏன் விலை மதிப்பு அதிகம்? வெளுத்த நிறமுடைய பெண்களை பார்த்து சூப்பர் ஃபிகர், சும்மா டக்கரா இருக்கு, அழகா இருக்கு என்றும், கருத்த நிறமுடையவர்களை பார்த்து சப்ப ஃபிகர், டல்லா அசிங்கமா இருக்கு என்றும் இந்திய மாணவ மாணவியர் விமர்சித்ததை இந்தியாவிலும் இங்கிலாந்திலும் பலமுறை கேட்டிருக்கிறேன். எது அழகு? கருத்த நிறமா, வெளுத்த நிறமா, அல்லது இரண்டும் கலந்ததா? அழகு குணம் சார்ந்ததா, நிறம் சார்ந்ததா, பார்ப்பவரை சார்ந்ததா, பார்க்கப்பட்டதை சார்ந்ததா? ஆப்பிரிக்கர்கள் கருத்த நிறமும் ஐரோப்பியர்கள் வெளுத்த நிறமும் ஆசிய கண்டத்தை சார்ந்த முக்கியமாக இந்தியர்களாகிய நாம் ஏன் இரண்டு நிறத்தையும் கொண்டிருக்கிறோம்? நாய், பூனை, குதிரை போன்ற ஐந்தறிவு விலங்குகளுக்காக துவங்கப்பட்ட அழகு போட்டி எப்படி ஆறறிவு மனிதர்கள் மத்தியில் கல்லா கட்டி உலகம் முழுவதும் உலா வருகிறது என்று? நான் கருத்த நிறமுடையவராக இருந்தும் எனக்கு வாய்க்கிற மனைவி கணவன் வெளுத்த நிறமுடையவராக இருக்க வேண்டும் என்று எதிர்பார்த்து திருமணமாகாமல் அவதிப்படும் ஆண்கள் பெண்களின் நிலை சரியா தவறா? தாங்கள் கருத்த நிறமுடையவர்களாக இருந்தும் தனக்கு பிறக்கும் குழந்தைகள் வெளுத்த நிறம் கொண்டிருக்க வேண்டும் என்று பெற்றோர்கள் எதிர்பார்ப்பது சரியா? இந்த வினாக்களுக்கு விடையும் விளக்கமும் தேடி இந்த கட்டுரைக்குள் பயணிப்போம். வாருங்கள்.